ஓ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவின் மூலமாக 2019-20க்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடமானது அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 2019 அன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சியானது நடக்க இருக்குங்க. ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானவன் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எதை மாதிரியான பலன்களை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெற இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்க இருக்கிறோம். இதனால் வரணும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படின்ற சொல்லலாம். அதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடம் ஒரு அரை மறைவு ஸ்தானம் அப்படின்றது சொல்லாங்க. அந்த உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3-க்கும் 6-க்கும் அதிபதியானவன் யார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு பகவானாக தான் வரார். அந்த மூன்றாம் இடத்தைபதியும் உங்களை மறைவு ஸ்தானாதிபதி, ஆறாம் இடத்தைபதியும் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி. அப்போ மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறதுன்றது மிகப்பெரிய விசேஷம் அப்படின்றது சொல்லலாம். எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ சுபகிரகங்கள் மறையக்கூடாது அப்படின்ற விதி. அதன் அடிப்படையில் சுபகிரகங்கள் மறைந்தது அப்படின்னாக்கா அந்த சுபகிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களானது தடைபடும் அப்படின்றது அமைப்புங்க. அதன் அடிப்படையில் உங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு இதை மாதிரி ஏதாவது ஒரு குரு பகவான் செய்யக்கூடிய சுப பலன்களை தடை ஏற்படுமா அப்படின்னாக்கா அவர் ஆட்சி பலம் பெறாமல் உச்ச பலம் பெறாமல் 3-6 மறைஞ்சிருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த வீட்டதிபதி பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெறதுனால கண்டிப்பாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்ற சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால முயற்சி எடுத்தாக்கா வெற்றி நிச்சயம் அப்படின்றது உண்மைங்க. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளானது இந்த குரு பயிற்சியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற சொல்லலாம். மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3-க்கும் 6-க்கும் அதிபதி. ஆறாம் இடம் தான் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்புங்க. அந்த ஆறாம் இடத்தைபதி மூன்றாம் இடத்துல இருந்துட்டாலும் அவர் ஆட்சி பலம் பெறதுனால அவரால் உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளும் கஷ்டம் நஷ்டம் எதுவும் ஏற்படுறதுக்கான அமைப்பு கிடையாது. உங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துலேருந்து தனது 5வது பாரியாக உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் தான் கலஸ்தர ஸ்தானம் அப்படின்றது சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த கலஸ்தர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கலஸ்தரத்தில் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திருமணம் நடக்காத துளாராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் சொல்லுவாங்க மூன்றாம் இடத்துக்கு குரு போயிட்டாருப்பா துலா ராசிக்காரர்களுக்கு இனிமேலுக்கு குரு பார்வை கிடையாது அப்போ இவங்களுக்கு திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறாமல் உச்சபலம் பெறாமல் 3-6 மறைந்தால் மட்டுமே அந்த சுப பலனானது கெட்டு போயிடும் அப்படின்றத அமைப்புங்க. இந்த மூன்றாம் இடத்தை இப்படி மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உங்களோட கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்குறதுனால அந்த கலஸ்திரம் அமையக்கூடிய அமைப்புகளும் இந்த ஒரு வருட காலத்தில் இருந்துகிட்ருக்கு. அதனால் திருமணத்தை வேண்டி காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2019-20 இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு திருமண யோகமானது காத்துட்ருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து உங்களோட சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம் அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்புங்க. அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வேண்டியதை நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகளானது உங்களுக்கு இந்த வருடம் அப்படின்ற சொல்லலாம். தொழிலில் வெற்றி நாயகன் சொல்லுவாங்க தெரியுங்களா. தொழிலில் எந்த விதத்துலையும் தடை இல்லை, தாமதம் இல்லை, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறப்பாக இருக்குது அப்படின்றக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகளானது இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடம் தான் லாபஸ்தானங்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்புங்க. என்ன தான் தொழில் செய்தாலும் தொழிலுக்கு தகுந்த மாதிரியான லாபங்கள் தானே முக்கியம். அந்த லாபஸ்தானத்தை உங்கள் குரு பகவான் பார்க்கறதுனால செய்த தொழிலுக்கு விட பன்மடங்கு உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆண்டு அப்படின்ற சொல்லலாம். இது எல்லாமே ஏன் இந்த துளாராசிக்காரர்களுக்கு யோகம்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் ஆட்சி பெற்ற ஒரே ஒரு பலன் தான். அந்த காரணத்தினால தான் இது யோகமாக உங்களுக்கு மாறுதுங்க. இந்த குரு பகவான் ஆட்சி பெறாமல் மற்ற மாதிரியான அமைப்புகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமான பலன்களை தான் ஏற்படும் அப்படின்றது அமைப்புங்க. இந்த குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால ஓரளவுக்கு எல்லா இந்த 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை இந்த குரு பகவானால் இந்த ஆண்டில் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது அமைப்பு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு
கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்ற சொல்லலாம். தொழில ஒரு நல்ல மாற்றம், வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், தொழில விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு தொழில விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருக்கு அப்படின்ற சொல்லலாம். ஏதாவது புதிய முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுல வெற்றி நிச்சயம் அப்படின்றது விதிங்க. அதோட உங்களோட கோச்சார கிரக நிலையை பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களோட அடிப்படை ஜாதகத்தையும் கொஞ்சம் அலசி பார்த்துங்க. உங்களோட அடிப்படை ஜாதகத்துல உங்கள் தசாபுத்தி தசாநாதன் உங்களுக்கு வலுப்பெற்றார் அப்படின்னாக்கா இந்த ஒரு வருட காலமானது உங்களுக்கு உன்னத அமைப்பை ஏற்படுத்துவார் அப்படின்ற சொல்லலாம். தசாநாதன் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்றது பார்த்துங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சி, புதுசு தனியாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் காத்துட்ருக்கு. அப்போ தனியாக ஒரு ஜாதகத்தில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாருமே தொழில் தொடங்கிட முடியாதுங்க. அந்த தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பானது அந்த ஜாதக ரீதியாகவே ஏற்பட்டிருக்கணும். அந்த அமைப்பு ஏற்பட்டால் மட்டுமே அந்த அமைப்பானது சிறப்பாக இருக்குங்க. இந்த நேர காலகட்டத்தில் தனியாக ஒரு சிறு தொழில் தொடங்கிட்டங்க, ஒரு வருட காலம் ரன் ஆனது, அடுத்த வருடம் அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி கோச்சார நேரத்தில் அது நல்லாகும். அவங்களோட அடிப்படை ஜாதகம் சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அடிப்படை ஜாதகத்தையும் கொஞ்சம் அதோட அலசி பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வருட காலம் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகளானது காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தோஷங்கள் பாதிப்புகள் ஏற்படுத்துக்கான அமைப்புகள் கிடையாது. நன்றி, வணக்கம்.